ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஸ்மால் வேர்ல்டு பை யாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டிஷ் தான் பார்க்க போகிறோம், ட்ரை மட்டன். இங்கே ஒரு அரபிக் ரெஸ்டாரண்ட்டில் மொஹலக்கல் ட்ரை மட்டன் சொல்லிட்டு பீட்டா ப்ரெட்டோடு தருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ட்ரையாக தான் இருக்கும், ஆனால் அந்த மட்டன் பீஸ் எல்லாம் ஜூஸியாக இருக்கும், அரோமா ஸ்மெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும், சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஒரு ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னா சப்பாத்தி, தை சாதம் இந்த மாதிரி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதோட ப்ரிப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரிப்ரேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை மட்டன் செய்கிறதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி போன்லெஸ் மட்டன் 300 grams எடுத்திருக்கேன். அதாவது எலும்பில்லாத ஆட்டுக்கறி வந்து 300 grams எடுத்துக்கணும். இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1 inch அளவுக்கு அந்த கறி துண்டுகளை கட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பழுத்த தக்காளி 1, அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பெரிய குடமிளகா 1, அதையும் க்யூப் க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்ன கலர் குடமிளகா வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து பூண்டு, பச்சை மிளகாய் 5 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 4, அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட்டுக்கு தம்பி வந்துட்டாங்க. பெப்பர், அதாவது மிளகுத்தூள் 1/2 teaspoon, மல்லித்தூள் 1 teaspoon, பாப்ரிக்கா பவுடர் 1 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon, ஜீரகத்தூள் 1/2 teaspoon. இந்த ட்ரை மட்டனோட இன்க்ரீடியன்ஸ் மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் விவரமாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பையன் டாட்டா சொல்லிவிட்டு விளையாட கிளம்பிட்டாங்க. ஓகே, அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம ஆயில் சேர்த்துக்க போகிறோம். வெஜிடபிள் ஆயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் பீஸை இதில் சேர்த்துடலாம். நான் உப்பு வச்சு கலந்து தான் வச்சுருக்கேன். இதிலையே தான் நம்ம மட்டன் பீஸை வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் பிரட்டாமல் அப்படியே இருக்கட்டும், லைட்டாக தண்ணி விடும். அந்த டைமில் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நல்லா பிரட்டணும், நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நல்லா தண்ணி விட்டு அதிலேயே மட்டன்லாம் வேகும். அப்படியே தண்ணியெல்லாம் வற்றி 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 முக்கால்வாசி மட்டன் ஃபுல்லாக வெந்துடும். இதுக்கு 10 to 15 minutes எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. இதிலேயே வெந்து தண்ணியும் வற்றிடும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் மற்ற பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நம்ம சமைக்கலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிடுறேன். அடுத்து பூண்டு, அடுத்து பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. எல்லாத்தையும் 1-5 minutes நல்லா வதக்கி விடலாம். 5 minutes கழித்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பாப்ரிக்கா பவுடர் 1 teaspoon, கொத்தமல்லி தூள் 1 teaspoon, ஜீரகத்தூள் 1/2 teaspoon, மிளகுத்தூள் 1/2 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon. நான் ஆரம்பத்திலே உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். 1-5 minutes நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன்.
இப்போ அடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ணிரலாம் கொடமிளகாய் இதை சேர்த்தரலாம் இதை சேர்த்தோன்னா ஒரு மேஜிக் தான் அப்படி ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கும் இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம் கொடமிளகாய் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு 5 நிமிஷம் அப்படியே அடுப்புல இருக்கட்டும் அடுத்து கடைசியா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் கரையணும் அந்த அளவுக்கு வதக்கி வரணும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம் இப்போ காட்றேன் பாருங்க உங்களுக்கு இப்போ பாருங்க தக்காளி முக்காவாசி நல்லா கரஞ்சிருச்சு இந்த டைம்ல நல்லா சூடா அந்த மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம தட்டல சர்வ் பண்ணிரலாம் நான் கேரண்டியா சொல்றேன் நீங்க யாருக்கு இந்த டிஷ் செஞ்சு கொடுத்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா கிரெடிட் கிடைச்சிரும் அந்த அளவுக்கு சூப்பரா அவ்வளோ நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபீஸ்ல ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் தேங்க்யூ